வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவிற்கு ஜனாதிபதி விஜயம். சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. ஹம்மாந்தோட்டையில் துப்பாக்கி ரவைகளுடன் இருவர் கைது. காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு கர்நாடக அரசு புதிய தீர்வு. பங்களாதேஷ் அணி இலங்கை பயிற்சி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. மொரட்டோ விரோன் பெர்னாண்ட் விளையாட்டரங்கில் இன்று. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எதிர்வரும் 8ஆம் தேதி இந்தோனேஷியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது இந்தோனேஷியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் கடற்தொழில் சமுத்திரவியல் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திர உள்ளதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேலும் தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற சில குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரை நேற்று கைது செய்துள்ளதாக ஹம்மாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். பெங்கிரிய சூரியவெவ ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 38 மற்றும் 40 வயதுடைய இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 56 ரக துப்பாக்கி மற்றும் அதற்கு பாவிக்கப்படும் 15 ரவைகள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அவர்கள் இருவரும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் ஒன்றில் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையில் 2 நூற்றாண்டுகளாக நீடித்து வரும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு கர்நாடக அரசு புதியதொரு தீர்வை முன்மொழித்துள்ளது. மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே புதிதாக ஒரு அணையை கட்டுவதன் மூலம் தமிழகத்திற்கு காவிரி நீரை தொடர்ந்து வழங்க முடியும் என்பதே கர்நாடக அரசின் புதிய தீர்வாக அமைந்துள்ளது. மேலும் இந்த அணையை கட்டுவதற்கு 6000 கோடி ரூபாய் நிதியும் 5000 ஏக்கர் நிலமும் தேவைப்படும் என கர்நாடக அரசு நீர்வளத்துறை அமைச்சர் எம் பி பட்டீல் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்க மேற்படி அணை விவகாரத்தில் தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமன்றி கர்நாடக மாநிலத்தின் கடந்த கால உத்தரவாதங்களையும் செயற்பாடுகளையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த புதிய தீர்விற்கு ஒப்புதல் அளிக்குமா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணி மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான பயிற்சி டெஸ்ட் போட்டி மொரட்டோ விரோன் பெர்னாண்ட் விளையாட்டரங்கில் இன்று நடைபெறுகின்றது. பங்களாதேஷ் அணியின் தலைவராக முஸ்பஹே ரஹீமும் இலங்கை அணித் தலைவராக தினேஷ் சந்திமாலும் செயற்படுகின்றனர். இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 7ஆம் தேதி காலி சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.